21 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் மது கொடுக்க வேண்டும் என்பது இப்பொழுது சட்டமாக இருக்கிறது. அதற்கு கீழே வரக்கூடியவர்களை அன்பாக அழைத்து அவர்கள் பேசி வேண்டாம் என்று அனுப்பி வைப்பது கடமையாக நாம் நம்முடைய அதிகாரிகளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே 21 வயசுக்கு மேலே யாரும் வரக்கூடாது. நாங்கள் இப்பொழுது கேட்டிருப்பதே கூட 21, 22, 23 புதிதாக வருகிற பொழுது அவருடைய பெயரை எங்களுக்கு கொடுங்கள், வயதை பற்றி கவலை இல்லை, அவங்ககிட்ட பேசி நாங்கள் அவங்கள வந்து ஏதாச்சும் மாற்றி கொண்டு போக முடியுமான்னு நான் கேட்டேன். இன்னொன்று ஒரே நிமிஷம் நான் உங்களை கேட்டுக்கிறது, அரசாங்கம் ஒரு மந்திரி அதில் இருக்கிற அதிகாரிகள் செக்ரட்டரிகள் அவங்க மட்டுமே வந்து இதை எடுத்துகிட்டு போன பார்த்தாரு உங்களை போன்றவர்கள். அப்புறம் எதுக்கெடுத்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணி போடுறாங்கல்ல அவர்கள். சில கடைகளில் டைம் இருக்கப்போ சில கடைகளில் பார்த்து, தம்பி இது வேண்டாம், சின்ன வயசாக இருக்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வா, யூனிஃபார்மில் வந்து இங்கே நிற்கிறையே, அப்பா அம்மா பார்க்கணும், சொல்லலாமே, அடிக்கிறாங்களா, தகராறு பண்ணுறாங்களா, அது மாதிரி ஒத்துழைப்பு கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் யோசனை கேட்குறோம். நீங்கள் ஒத்துழைச்சி வந்ததுன்னா உங்களோடு சேர்ந்து அதை ஒழுங்கு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்கிறோம். அதாவது ஒரு நாள் பூரா உட்காந்து இதை பேச மாட்டேன். பொறுத்தவரையிலும் கர்நாடகாவில் இருக்கிறதுனால அதை யோசிச்சோம். இதில் ரெண்டு விதமானது இருக்கு. ஒன்று 180 ml இருக்கும். இந்த 180 ml நாங்கள் பேசினது காரணம், பல பேர் கடையில் வந்து இன்னொரு பார்ட்னருக்காக வெயிட் பண்ணுறாங்க. அரை மணி நேரம் அங்கே வந்து கூட்டம் நிற்குது. 40% பேர், 100 பேர் வந்தால் 40 பேர் அதுக்காக நிற்கிறாங்க. இது தவிர்க்க வேண்டும், இது ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் சின்ன பாக்கெட் போட்டால் அதை வந்து தவறாக பயன்படுத்திடுவாங்க, குழந்தைங்க ஈஸியாக பாக்கெட்டில் போட்டுட்டு போயிடும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத உண்மை. நாங்கள் இதனால் தான் இது மேலே யோசனை சொல்லுங்கன்னு நான் கேட்குறோம். உடனே கல் எடுத்துகிட்டு அடித்தாங்கன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய முதல் பேட்டியை இங்கே இருக்கிற நண்பர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், என்னுடைய முதல் பேட்டியை முழுவதையும் போட்டு பாருங்கள். எங்காவது ஒரு இடத்துல நாங்கள் காலையில் 6 மணிக்கு திறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? அதை திருத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம், மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதற்கு இவங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. எங்களை கல்லை கொண்டுகிட்டு அடிக்கிறதுக்கு பதிலாக இதில் இந்த மாதிரி பண்ணுப்பா, அது சரியாக வரும். இப்போ அந்த சின்ன பாக்கெட்டு 2 பேர் குடிக்கிறது, இன்னொன்றும் சொல்கிறேன், ஒருத்தர் வந்து வாங்குறாரு 180 ml குடிக்கிறதுக்கு அவரால் முடியாது, ஆனால் சிரமப்பட்டு குடிச்சிட்டு போகிறார். கொஞ்சம் காலத்தில் அவருக்கு அதே பழக்கமாயிடுச்சு. எனவே அது இது தவிர்க்கப்படும்ன்ற ஒரு பக்கம் நன்மை, ஆனால் இன்னொரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் தீமை. அவர் சொல்லுவதை போல் சின்ன குழந்தைகள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா அது ஆபத்து. ஆனால் அதையும் கட்டுப்படுத்துவதற்கான எல்லா வழியும் இருக்குது. உடனே சொன்னே போலீஸ் என்ன பண்ணுது? நாம் என்ன பண்ணுறோம்? போலீஸ் இன்றைக்கி வந்து யாராச்சும் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க, இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கோயில் நிகழ்வு இருக்கிறன்றால் எல்லாம் அங்கே போயிட வேண்டிய அவசியம் இருக்குது. இதெல்லாம் நம்ம மனசாட்சி சொல்லுதா இல்லையா? அதனால் இது எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது. நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு டிவியில் பார்த்துட்டு அல்லது வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறது அல்ல, எல்லோரும் சேர்ந்து ஒழுங்கு பண்ணால் தான் இதை வந்து முறையாக இருங்க, நான் முடிச்சிடுறேன், முறையாக ஒழுங்கு பண்ணால் தான் முடியும். எனவே டெட்ரா பேக்கெட்டை பொறுத்தவரை, ஒரே நிமிஷம் அதை முடிச்சிடுறேங்க, டெட்ரா பேக்கெட்டை பொறுத்தவரை சின்னதிலே இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது. பெரிதை பொறுத்தவரை ஏற்கனவே இருக்கிற கண்ணாடி பாட்டில் டேமேஜ் எக்கச்சக்கமாக ஆகுது. அடுத்தது அதில் கலப்படம் செய்வது சுலபமாக இருக்கிறதுங்கிற, அதை தவிர்க்க வேண்டும். மறுபடியும் என்னன்னாக்க, விவசாயிகள் அதில் படுகிற கஷ்டம் இவ்வளவுதான் இல்லை. எனவே இது தடுப்பதற்கு அடுத்த யோசனையை தான் நாங்கள் சொல்லுகிறோம், திணிக்கவில்லை. எனவே அந்த யோசனையை சொல்லுகிற பொழுது இப்போ இதெல்லாம் அப்படி சரியாக வராது. ஏன்னா இப்போ அதை எதிர்த்து கொடுக்குறவங்கெல்லாம் நாங்கள் மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கிற பெரிய மனுஷங்க, அதனால் அவங்க வந்து எங்களுக்கு ஒரு யோசனையாக, தம்பி இது சரியாக வராது, இப்படி ஆகிடும் சொல்லலாம். இன்னும் ஆய்வில் இருக்கிறது, மற்ற மாநிலங்களிலிருந்து கணக்கெடுக்க சொல்லியிருக்கோம், அங்கே எவ்வளவு பயன்படுத்தப்படுகிறது,
அது குறிப்பிட்ட ஏதாச்சும் பிராண்டுக்கு பயன்படுத்தப்படுகிறதா, என்ன எண்ணிக்கையில் பயன்படுத்தப்படுகிறது, அதெல்லாம் வந்து இப்போ விசாரித்து கொண்டு வர சொல்லியிருக்கோம். இப்போ வந்து சொல்கிறேன், அது எல்லாம் வந்த பின்னாடி எங்களுடைய தொழிற்சங்கத்தோடும் பேசிவிட்டு இதில் விரும்பினால் அவர்கள் யார் யாரெல்லாம் இதில் ஒரு மாற்று கருத்தை போட்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அழைத்து பேச நாங்கள் தயாராக. பாண்டிச்சேரி கர்நாடகாவில் இருக்கிற மது தான் விரும்பி குடிக்கிறாங்க, தமிழ்நாட்டு மது வந்து அவ்வளோ விரும்பப்படலை, ஏன்னா இதோட அது தரமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தரமான மதுக்களை கொள்முதல் பண்ணி விற்பனை செய்கிற திட்டம் ஏதாவது உண்டா? இப்பொழுது அதிகாரிகள் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஒரு பெரும்பகுதியான கடைகளில் என்ன மாதிரியான விருப்பம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதற்கு தகுந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருக்குது. ஆனால் அதை எடுப்பதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த சரக்கு காலி ஆகணும், அதற்கு பின்னாலே அந்த பொதுமக்கள் எதிர்பார்க்குற அளவிற்கு அந்த பொருளை கொண்டு வரலாம் என்று நாங்கள் யோசித்தோம். ஒரு சின்ன ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினாலும் அதில் என்னென்ன என்னென்ன பர்சன்டேஜில் கலந்துருக்குன்னு அச்சிடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நுகர்வோர் உரிமை சட்டமே இருக்குது. ஆனால் இதில் அந்த மாதிரி எந்தெந்த அமிலங்கள் எத்தனை பர்சன்ட் கலந்துருக்குன்றதே இல்லை. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் தரத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். அது அது வந்து நான் பேசிட்டு சொல்கிறேன், எனக்கு ஐடியா இல்லை அதை பற்றி. திமுக தேர்தலில் இருக்கிற டீ அடிக்ஷன் சென்டர் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. 15 இடத்தில் தவறான இடங்களில் போயிடுவாங்க, போயிடுவாங்க. தவறான இடத்துல ஏன் நீங்கள் அரசு அனுமதிக்கிறது, போலீஸ் ஏன் அனுமதிக்கிறது? ஒரே நிமிஷங்க சொல்லட்டுங்களா, கொஞ்சம் வழி விடுங்க, அவர் முகத்தை பார்த்து. இங்கே பாருங்க, இல்லை இல்லை இங்கே பாருங்க, நான் ஒன்று சொல்லிடுறேன், கொஞ்சம் இருங்க இங்கே பாருங்க, நான் சொல்கிறேங்க. நானும் நீங்களும் இதண்டாவாதமாக பேசிட்டு போனோம்னா வேறு விஷயம் இல்லை, நியாயமான வகையில் அப்ரோச் பண்ணோம்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏன் அதை அளவு பண்ணுறீங்க தவறான இடத்த? ஆமாம், நாங்கள் கொண்டு போய் ஏதோ வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் நீங்கள் அந்த அர்த்தத்துலேயும் பேசுகிறீங்க. இங்கே பாருங்கள், போலீஸ் வந்து அதுக்காக நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இப்போ நான் இங்கே கூட்டம் நடத்துகிறேன், நீங்கள் இங்கே இருக்கீங்க, இதே மாதிரி 10 இடத்துல நடந்தால் உங்கள் நிலம என்ன? அதெல்லாம் போட்டுத்தானுங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு ஏதாச்சும் கடுமையான ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது ஒரு சின்ன விபத்து நடந்து வருது, அங்கே எல்லோரும் ரஷ் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி நேரத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. எனவே அந்த தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு நிறைய நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட தினந்தோறும் காலையிலிருந்து இரவு வரை அதை கண்காணிப்பது கடினம் என்பதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். 15 இடத்துல போட்டிருக்கோம், 15 இடத்துல தமிழகத்தில் போட்டு அதுக்கு டாக்டர்ஸு எல்லாம் போட்டு இப்போ அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் இருக்கும், எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கோம். இங்கே நாங்கள் சொன்னமில்ல, ஏற்கனவே இப்படி இருப்பவர்களை அனுப்பி வைங்கன்னு அவங்களையெல்லாம் கொண்டு போய் அவங்க கையில் தான் ஒப்படைச்சிருப்போம். சார், வீட்டில் வந்து இன்னைக்கு ரைடு போயிட்டு இருக்கு, ஹைகோர்ட்டில் சொன்னது சில மாவட்டங்களில் செய்யப்படுகிறது. அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற மாவட்டம் ஊட்டி நீலகிரிலாம் எல்லா இடத்துலையும் போதிய அளவுக்கு திருப்பி கிடைக்கிறதில்ல. அங்கே வந்து வாய்க்காலில் போட்டு போயிடுறாங்க, ரோட்டில் போட்டு போயிடுறாங்க, நைட்டு 1 மணி 2 மணிக்கு போய் ரோட்டில் போடுறாங்க. வாங்க, 2 பேர் வேணா போய் பார்த்துடலாம், எங்கேயும் போகலாம். அது அப்புறம் பற்றி அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன், அப்படியே விட்டுருக்காங்க. இல்லை, அது நாங்கள் வந்து ஆய்வு இருக்குன்னு அன்றைக்கே சொன்னேன், நான் அதை பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரி சரி, தமிழகத்தில் வந்து 45 பீர் கம்பெனி மொத்தம் இருக்குது, ஆனால் திமுக உறுப்பினர்களை கொண்ட அந்த கம்பெனிக்கு மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட 5 கம்பெனிக்கு மட்டும்தான் வந்து நான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க, தப்பாக சொல்கிறாங்க, அப்படி இல்லை, அது சொன்னால் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இப்போ எங்கள் ஆளுங்க ஒரு சர்வே எடுத்துகிட்ருக்காங்க, அங்கங்கே இருக்கிற சூப்பர்வைசரு அங்கங்கே இருக்கிற சேல்ஸ்மேனு ஒரு சர்வே எடுத்து எங்கள் எம்டி கொடுக்குறாங்க. அதில் பொதுமக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை ஒழுங்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பது தான் ஒரே நோக்கமாக வைத்திருக்கிறோம். ஆனால் இப்படி சொன்ன உடனே பார்த்தியா எப்படி சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழி பண்ணுறான் அப்படின்னு பேசுகிறாங்க. அதனால் இந்த ஒழுங்கு பண்ணுறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறை
இது நானே அதை சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே புரியும். இப்போ தான் ஒரு கேஸு, இன்னும் கூட அது முடியல. அதுக்குள்ளே பொன்முடி என்ன பெரிய தப்பு பண்ணார்னு உலகத்தில் யார் சொன்னாங்க? இதெல்லாம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது? பிஜேபியின் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்ல அப்படி தான் எடுத்துக்கணும். பின் எப்படி எடுத்துக்கிறது? பொன்முடி மேலே என்ன குற்றச்சாட்டை நீங்கள் பார்த்தீங்க? சொல்லிவிட்டு இது மகளிர் அணிக்கு தான் கிடைக்கும்னா இதுக்கு எப்படி பதில் சொல்றது? தேர்தல் நேரத்தில் சொன்ன ஒண்ணு அனைவருக்கும் கிடைக்கும் சொன்னது, ஆனா இப்போ வந்து இத்தனை கண்டிஷன் போட்டுருக்காங்க அப்படின்னு இல்லை, அந்த கண்டிஷன்ல எது தப்பா இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். பதினஞ்சாம் தேதி பாருங்க, ஒரு கோடி பெண்களுக்கு பாருங்களேன், 15 பாருங்களேன், ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் பிறந்தநாள் நிகழ்ச்சியை அரசுடைய சார்பாக சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடு செய்திருந்தாலும் இன்றைக்கு நினைவு நாள் என்ற காரணத்தால் ஆங்காங்கே அவருக்கு மரியாதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் நம்முடைய வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் இன்றைக்கு அங்கே மக்கள் கூடியிருக்கிறார்கள். மொடக்குறிச்சிக்கு அருகிலே அங்கே சென்று படத்திற்கு மாலை வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக மிக விரைவாக நம்முடைய மாவீரன் பொல்லான் அவருடைய நினைவிடம் கட்டுவதற்கான பணிகள் துவங்கப்பட இருக்கிறது. நம்முடைய செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்களும் அந்த இடத்தை ஆய்வு செய்கிறார்கள். எனவே நிச்சயமாக விரைவாக அந்த பணி துவக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு மாவீரன் பொல்லான் அவர்களை இன்றைக்கு நாம் நினைவு கூறுவது விடுதலைக்காக போராடிய மிக பெரும் போராளி என்ற அந்த அடிப்படையிலே அவரை நாம் நினைவு கூறுவோம். கூடுதலாக பத்திரம் வசூல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இருந்தபோதும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த டாஸ்மாக் கடைகளில் கூடுதலாக வசூலிக்கப்பட்டு தான் வருது. ஏன்னா கடந்த முறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் இதே போல் தான் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லி சொல்லிட்டு தான் இருந்தார். ஆனால் அது கூடுதலாக நடவடிக்கை பத்திரம் வாங்கிட்டு தான் இருந்தாங்க, பட் இப்பயும் அதே மாதிரி தான் சார் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது சில இடத்துல நான் முதல்லயே சொல்லியிருக்கேன், சில இடத்துல அதை மீறி வாங்கியிருக்காங்க, வாங்கின இடத்துல அவங்கள உடனே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வாங்குறாங்கங்கிற செய்தியை தவிர அது மேலே என்ன பண்ணுறோங்கிறத நீங்கள் பார்க்குறதில்ல, பார்த்தாலும் கூட அதை போடுறது கிடையாது. நான் போன பேட்டி ஃபஸ்ட்டு பேட்டி இதை பற்றி நான் கொடுத்ததை கொஞ்சம் அங்கே சத்தம் போடாமல் இருக்க சொல்லுங்கள். இது சம்மந்தமாக முதல் நான் சென்னையிலே பேட்டி கொடுத்தேன். அந்த பேட்டி கொடுக்குற பொழுது என்னென்ன சிரமங்களை கடையிலே பணியாற்றக்கூடியவர்கள் அனுபவித்து வருகிறார்கள், அதற்கு என்ன மாற்றம் செய்ய வேண்டும், அதே போல் பழக்கத்தின் காரணமாக இதை தவிர்க்க முடியாமல் வந்து வாங்கக்கூடியவர்கள் என்ன மாதிரியான சிரமத்தை அனுபவிக்கிறார்கள், இதையெல்லாம் நான் எனக்கு கிடைச்ச தகவலை நான் பரிமாறிக்கொண்டேன். பத்திரிகை நண்பர்களோடு பரிமாறுவது எதற்காக? உங்களிடத்திலிருந்து சில ஆலோசனைகள் கிடைக்கும், உங்கள் மூலமாக யாருக்கு போய் சேருகிறதோ அங்கேருந்து சில ஆலோசனைகள் கிடைக்கும் என்ற அந்த அடிப்படையிலே நான் பரிமாறினேன். ஆனால் ஒரே ஒரு லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு
எல்லாரும் போடுறாங்க. மிக பொறுப்புள்ளவர்களே கூட அதை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறாங்க. முழுதாக நான் என்ன அங்கே பேட்டி கொடுத்தோன்னே முழுசாக எடுங்க. அந்த பேட்டியில் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் நாங்கள் சொல்கிறோங்கிறதுனால கடையை டைம் மாற்றிடுவோம், அப்படின்லாம் நீங்கள் தயவுசெய்து யாரும் போட்டுறாதீங்க. அப்படி ஐடியா இல்லை, ஆனால் இதற்கு ஒரு வழியை நாங்கள் கண்டுபிடிச்சி ஆகணும், இதை தடுத்தாக வேண்டும். அவர்கள் தவறான இடத்திற்கு போய்விடக்கூடாது, கடை இல்லாத நேரத்தில் தவறான இடத்திற்கு போய்விடக்கூடாது. இதை கூட சொல்லாமல் நாங்கள் என்ன தான் பண்ணுறது? தொழிலாளிகளுக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லாமல் நாங்கள் என்ன செய்வது? அதனால் இப்போ நான் இந்த முழு பேட்டியும் சொன்னேன், இதில் எங்கேயாச்சும் ரெண்டு வார்த்தை எடுத்தால் தப்பாக இருக்கும், அதுக்கு முன்னும் பின்ன வந்த வார்த்தையை எடுத்திங்கன்னா தான் அதனுடைய முழுமை கிடைக்கும். அதே போலத்தான் அன்றைக்கி நான் சொன்னதை அந்த காலையில் நேரம் 7 மணியிலிருந்து 9 மணி வரலும் பல பேர் மருந்து மது அருந்துவோருக்காக போய் வாங்குகிறார்கள். ஏன் அந்த ஆதங்கத்தில் சொல்கிறோம்? தவறான இடத்துல போய் வாங்கிடக்கூடாது, ஒரு தவறான சரக்கை வாங்கிவிடக்கூடாது. இந்த ஆதங்கம் தான், வேறு வியாபார நோக்கம் அல்ல. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது இந்த முயற்சிகளை நாங்கள் எடுக்கும் பொழுது அவங்க எங்களுக்கு வந்து கையை பிடிச்சி தூக்கிட்டு போங்கன்னு சொல்ல, காலை பிடிச்சி இழுக்காமல் இருந்தாங்கன்னா போதும், தவறு நடந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள், உடனே அதை மாற்றுறோம். இப்போ டெட்ரா பேக் ஏன் சொல்கிறோம்? நேற்று வந்து ஒருத்தர் சொல்கிறார், நாங்கள் வந்து ஒலை ஓட்டிக்கிட்டு இருந்தோம், அதில் கண்ணாடி பாட்டில் இருந்தது, அறுத்து அறுவடை நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க, அதெல்லாம் உடஞ்சி அதோடு சேர்ந்துடுச்சு. டிராக்டரில் 2 லோடு அந்த கதிர் அப்படியே நாங்கள் தூக்கி வெளியில் போட வேண்டியதாக போச்சு. ஏன்னா இனிமேல் அதை அரைச்சதுனாக்கா அதில் வந்து தூள் வந்துடும் அப்படிங்கிறதால ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கா இல்லையா? இது அதனால தான் நாங்கள் சொன்னோம், ஒவ்வொன்றும் இது மாதிரி இந்த கஷ்டம் இருக்குது, இதுக்கு இப்படி ரெமெடி செய்யலான்னு பார்க்குறோம். பக்கத்து மாநிலத்தில் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ஆய்வில் இருக்குது. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு எதையும் எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச எல்லா ஆய்வும் முடிஞ்ச பின்னாடி எல்லோருடைய கருத்தையும் கேட்டு, இன்னும் சொல்லப்போனால் அத்தனை தொழிற்சங்கத்தை கூப்பிட்டு பேசியிருக்கோம். அந்த தொழிற்சங்கம்ங்கிறது ஒவ்வொரு கட்சியுடைய சார்பாக வருகிற சங்கங்கள், அவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கோம். எனவே அதில் வந்து அதையெல்லாம் வச்சு என்ன நியாயமோ அந்த நடவடிக்கை தான் எடுக்கணுங்கிறது. இதில் உள்நோக்கம் எப்படியாச்சும் மதுவை விற்றுப்படணும் தடுக்கணுங்கிறது தான் பார்க்குறோம். இப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கணும்னா, ஒவ்வொரு எங்கள் சேல்ஸ்மேனுக்கும் சூப்பர்வைசருக்கும் நாங்கள் இப்போ சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கோம். புதிதாக இளைஞர்கள் யாராவது உள்ளே நுழைந்தால், ஒரு கடையில் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தெரியும், அது மளிகை கடையாக இருந்தால் கூட தெரியும், ஒரு புதுசாக வந்துடுற கிளைண்ட்டு அது மாதிரி ஏதாவது புதிதாக வந்தால் உடனே எங்களுக்கு தகவல் கொடுங்கள். நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக ஒரு கமிட்டியை போட்டு அவர்களை கவுன்சிலிங் பண்ண சொல்லி அதுக்கு அவர்கள் வராமல் பார்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கலாம். அதே மாதிரி மிகுந்த ஒரு சிரமத்திற்கு ஆளாகிப்போம், குடிச்சு குடிச்சு கொஞ்சம் ஆழமாயிருந்தால் அவங்கள எங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள், அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து திருத்துறதுக்கு, அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். அரசாங்கம் இப்படி பல்வேறு வகையிலே அதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் ஒரு பெரிய வேன் ஒன்று போட போகிறோம், ஒரு ட்ரையலாக முதல்ல 2-3 மாவட்டத்தில் அவங்க போய் இதனுடைய பிரச்சாரத்தை, இதில் ஏற்படும் சங்கடங்களை சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக செய்கிறோம். இதுக்கு எங்களோட உதவியாக இருக்கணுமா? காலையில் வந்து இந்த மாதிரி தப்பு நடக்குது, நீ பொய்யா சொல்கிற, நான் சொல்லுகிறேன், காலையில் நான் மற்ற நேரத்தில் இருக்கிறவங்களை பற்றி நான் ஒப்பிடலை, காலையில் யாராவது மருந்து அருந்துகிறார்கள் என்று சொன்னால் அது அவருடைய கடுமையான உழைப்பிலிருந்து தப்பிப்பதற்காக, அந்த உழைப்பினுடைய கஷ்டத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக செய்கிற ஒரு நடவடிக்கை. எனவே அதை போய் கேவலப்படுத்தி கொண்டில்லாமல் அதற்கு என்ன மாற்று வழியை செய்வது, அதை எப்படியாவது சொல்லி மாற்ற முடியுமா? அதிலேயே எனக்கு சொல்கிறாங்க, அதில் அப்படி போகிறவங்க இரவு வேலைக்கு விட்டு திரும்பி வீட்டுக்கு வருகிற பொழுது அவங்க தண்ணீரை தொடர்றது இல்லைங்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது, இதை எல்லாமே ஆய்வு செய்து நாங்கள் வந்து பல வந்து அந்த மேஸ்திரிகள் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட பல பேர்த்துட்டு நாங்கள் இதை பேசி அந்த தகவலெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் சில நடவடிக்கையை நாங்கள் சொல்கிறோம், செய்யலை. இப்போ நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறது, ஒன்று இந்த அவேர்னஸ் கேம்புகள் அது நடத்துறது தொடர்ச்சியாக நடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அடுத்து ஒர்க்கர்ஸுக்கு இருக்கிற பிரச்சனையை நாங்கள் அவங்ககிட்ட பெட்டிஷன் வாங்கி ஒரு கமிட்டி போட்டு ஹோம் செக்ரட்டரியும் எம்டியும் அதை வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்போம். அநேகமாக இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளே அவர்களோடு எல்லா தொழிற்சங்கத்தையும் மொத்தமாக வைத்து ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் என்னென்ன செய்ய முடியும் என்பதை அவர்களுக்கு சொல்ல இருக்கிறோம். இந்த 10 ரூபா மேட்டரை பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.
நாங்கள் தொழிலாளிகளுக்கு இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்து விட்டால் இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களுக்கு உரிமை வந்துவிடும். நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன்.